Vedu Electronics, manufacturing, marketing and distributing audio CDs, VCDs, DVDs, MP3s, CD-ROM in any format. Specializing in multi-copying Christian music, Christian messages, music therapy, educational films, health products, short films and so on. Everything done under one roof. Largest and one of the best in South India for the past 30 years. With the latest technology built in software, 100% quality playing even with scratches. Compatible in all players, quality guarantee, 100% money back if not satisfied. Virgin raw material imported from Germany. So, if you want multi-copying of CDs, VCDs, DVDs, MP3 and any format, try once with Vedu Electronics. You will never change. Welcome to Vedu Electronics, 36 Wallace Road, Mount Road, Chennai 2. Phone 4219215, mobile 9410-4921, 9380-2226-28. கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களின் படைப்பான உங்களின் வீட்டை அழகுபடுத்த 2 லிட்டர் கோவை லக்ஷ்மி கிரைண்டரின் டேபிள் டாப் மற்றும் டில்டிங் டாப் கிரைண்டர் 15 நிமிடத்தில் அரைக்கக்கூடிய 2 வருட உத்தரவாதத்துடன் மற்றும் ஆயுட்கால இலவச சர்வீஸுடன் தருகிறோம். இத்துடன் 1 லிட்டர் மசாலா மிக்சர் இலவசம். அமெரிக்கா கனடா நாடுகளுக்கு 110 வோல்ட் கிரைண்டர்களும் ஆர்டரின் பேரில் 5, 7, 10, 15, 20, 25, 40 லிட்டர் கிரைண்டர்கள் உத்தரவாதத்துடன் செய்து தருகிறோம். அணுக வேண்டிய முகவரி கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ், 25 கீழ் 43 பிரீமியர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஆலரம்பாளையம், கோவை. 641-0006 தொலைபேசி எண் 0422-3242-740. எங்களின் மற்ற கிளைகள் சென்னை, கோடம்பாக்கம், மதுரை. அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Yeah.
ஃபாதர், 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 தா, 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 ஃபா, மலைக்காட்டு கிராமம் ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் ஃபாதர். அந்த கிராமத்து மிருக குணத்தை விட மோசமான ஆளுங்க வாழ்றாங்க ஃபாதர். அங்க இருக்கிற ஜனங்கள் கூட எனக்கு ஒத்துழைக்கல ஃபாதர், ஒத்துழைக்கல ஃபாதர். யாராலையும் எந்த மதத்தாலையும் அவங்கள திருத்தவோ மாத்தவோ முடியாது ஃபாதர், முடியாது. கவலைப்படாதீங்க, இயேசுவின் மகிமையை கிராமத்தில் பிரச்சாரம் செய்ய இயலாமைக்கு வருந்துகிறேன். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பணியை அந்த கிராமத்தில் செய்ய தகுதியான ஊழியர் கிறிஸ்து அனுப்புவார். ஃபாதர், நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்ட ஃபாதர், எனக்கு உத்தரவு தாங்க. நான் அந்த மலைக்காட்டு கிராமத்துக்கு போய் இயேசுவோட அருளால அவங்க சுபிக்ஷமா வாழ நான் வழி செய்யற ஃபாதர். சிஸ்டர், நீங்க நிதானத்தோட தான் பேசுறீங்களா? ஆம்பளையான எனக்கே இந்த கதி. நான் உயிர் பழிச்சு வந்ததே இயேசுவோட அருளால தான். வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை பணைய வைக்காதீங்க சிஸ்டர். அனாதையா குப்பை தொட்டியில கிடந்த என்ன இந்த பாஸ்டர் தான் காப்பாத்தினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் உயிர், உடல், சுவாசம், என்னோட எல்லா செயலுமே ஜீசஸ்க்கு அர்ப்பணிச்சுட்டு நான் இங்கே வாழ்ந்துட்டு வரேன். இயேசு என் சுவாசமா என் பக்கத்தில் இருக்கிறதுனால இனி யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண்ணில் என்னை மனுஷியா படைச்சதே ஆண்டவர் இயேசு தான். பாஸ்டர், எனக்கு உத்தரவு தாங்க பாஸ்டர், நான் நிச்சயமா இறைப்பணியை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுறேன். பிரதர், நீங்க ஓய் வரையில். சரிங்க ஃபாதர். மை டியர் சைல்ட், நீ ஊழியம் செய்ய நானோ நீயோ முடிவெடுக்க முடியாது. நீ நற்செய்தி சேவை செய்ய ஆண்டவர் கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கு வெளிப்பாடு கிடைத்தால் நான் ஆசீர்வதித்து உன்னை
எண்ணத்தை காட்டணும், குடிச்சுதான் பாப்பா. காடி பசங்களா, என்னடா சாராயம் காய்ச்சிருக்க, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குதுரா. இதெல்லாம் குடிச்சா எப்படி போதவர், கண்ட கண்ட கருமத்தை போட்டு சுண்ட சுண்ட காய்ச்சுங்கடா. நம்ம வியாபாரத்தால தூக்கணும், குடிக்கிறவத்தால சாயணும், இதுதான் நம்ம வியாபாரம். இனிமே ஒரு அடி எடுத்து வச்ச ஒரே வெட்டு, உலகத்தை விட்டே போயிடுவேன். நீ வந்துட்டியா? புதூருக்கு ஒரு டிக்கெட் குடியா,
எத்தனை பேர்? ஒண்ணுதான். இந்த ஆட்டுக்குட்டி யாரையே டிக்கெட் எடுப்பா? ஏப்ப அவனே ஆட்டை வித்து ஆட்டு புழுக்கையை சாப்பிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் ஆட்டோட விலைய டிக்கெட்டா கேக்குறியாப்பா? மலைக்காட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏமா உனக்கு அந்த ஊரை பத்தி முன்ன பின்ன தெரியாதா? தெரியுமே. ஏமா யாருமே இன்னும் போய் அந்த ஊருக்கு போய் திரும்பி வந்ததே இல்லம்மா. எனக்கு ஆண்டவர் இயேசு துணை இருக்கார், எதுக்கும் பயம் இல்லை. நீங்க முதல்ல டிக்கெட் கொடுங்க. சரி, உங்க தலையத்தை யாரும் மாற்ற முடியும், அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த டிக்கெட் போடி. டிக்கெட் 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 எங்கப்பா? இங்கே பாருமா, 10-20 வருஷமா அந்த ஊருக்குள்ள வண்டி போனதில்லை, இங்கேயே இறக்கி விட்றேன். 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? தண்ணி ஊத்துறா. ஏய் ஊரே குறா. ஏய் ஏய் என்ன மாதிரி சந்தோஷம், எழுச்சு குடிங்கடா. அங்க வர கடைசியில சின்ன பொண்ணு அவ ஏதோ வேண்டிட்டு இருக்காடா, நிறுத்தி போடலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்கிறான். எரியுது என்னடா? தம்பி கொஞ்சம் நில்லுங்க, இங்க தேவசகாயம் ஐயா வீடு எங்கன்னு தெரியுமா? வாங்கடா, ஓடிடலாம். அவங்க கூட பேசலாம், வாங்க வாங்க. அக்கா அக்கா என்னங்க?
என்னங்க என்னங்க? ஏண்டி இந்த ஊர் கட்டுப்பாடு உனக்கு தெரியாது? போடிவில போடி நடறிவில நட. ஏ புள்ள அங்க பாரு, யாரும் வர மாதிரி இல்ல. மச்சான் ஆபத்து வீட்டு தேடி வந்துருச்சு, வாங்க உள்ள போலாம். ஏமா யாருமா நீ? வெளியூர்காரங்களோட பேசக்கூடாது தெரியாது, உள்ள வாங்க. அட எந்திரிச்சு வாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? கதவா சாத்திரி. பாப்பா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி செய்றியா? ஆமா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? என் பேர் ரோசி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஓ ஆமா, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் இங்க தேவசகாய் ஐயாவை பார்க்க வந்தேன். அவர் வீடு உனக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, இப்ப கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அக்கா அந்த தாத்தா வீட்டுக்கு நான் மட்டும்தான் போவேன், அங்கே யாரும் போகக்கூடாது, அவர் கூட பேசவும் கூடாது. ஏம்மா எதனால் அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க? அது தெரியலக்கா, ஆனால் அவர் பாவம், எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கருப்பன் கொன்னுட்டான். நானும் அனாத, அவரும் அனாத, அதனால தான் கருப்பனுக்கு தெரியாமல் நான் உதவி செய்கிறேன். அவருக்கு நீங்கள் சொந்தமாக்கா? அக்கா இங்கே கொலகாரங்க நிறைய இருக்கிறாங்க, நீங்கள் தாத்தாவை பார்த்துட்டு சீக்கிரமாக இன்னைக்கே ஊருக்கு போயிருங்க. ஆமாம், அவர் வீடு எங்கே இருக்கு? இதே வழியில் கடைசியில் பழைய ஒரு வீடு இருக்கு, அதுதான். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க என்னை அடித்து தோலை உரிச்சிடுவாங்க. நான் வரேன். ஐயா ஐயா, யாரு உள்ளவாமா? புக்கர்மா. யாருமா நீ? எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்? கோயம்புத்தூர் சர்ச் ஃபாதர் ஜேம்ஸ் அனுப்பிச்சு வச்சார் ஐயா. என் பேர் ரோசி ஐயா. யாரம்மா சர்ச் ஃபாதர் ஜேம்ஸ் அனுப்பிச்சு வச்சாரு? அம்மா அவர் எப்படிமா இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. இந்த ஊர் ஜனங்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு ஃபாதர் ஜேம்ஸ் பல இறப்பெறிகளை முயற்சி செய்தாருமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊருக்கு விமோச்சனமே கிடைக்கலமா, விமோச்சனமே கிடைக்கல. கவலைப்படாதீங்க ஐயா, இயேசுவோட அருளால இந்த இறைப்பணியை நான் செய்வேன் ஐயா. இந்த ஊர் ஜனங்களுக்கு இறைவனோட அன்பையும் சக்தியும் நான் புரிய வைக்கிறேன். உலகில் இறைவன் ஒருவரே, அது இயேசுதான். அவரால் தான் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு மக்களுக்கு புரிய வச்சு ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த ஊர் ஜனங்க வாழ்க்கையில ஆரம்பிப்பையா. ரொம்ப சந்தோஷமா, உன்னோட இறைப்பணி நல்லபடியா நிறைவேற ஆண்டவர் இயேசு எப்போதும் துணை இருப்பாருமா. ஆமாயா, இந்த ஊர் இப்படியாக காரணம் என்னையா? யார் இந்த ஊரையும் மக்களையும் அடிமையா நடத்துறாங்க? இந்த ஊர்ல நடந்த கொடுமையை நினைச்சா நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குதம்மா.
நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த ஊர் இந்த நிலைமைக்காக காரணம் நானும் கூட ஒரு காரணமாயிட்டேம்மா. நானும் கூட ஒரு காரணமாயிட்டேன். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால படிக்க போயிட்டானா எனக்கு குடிக்கிறதுக்கு எவன்டி காசு கொடுப்பான். மரியாதையா நீ வேலைக்கு போற இல்ல பையனோட படிப்பு வீணா போயிடுங்க. ஏண்டி படிக்க போறா குடிக்கிற எப்படி காசு எப்படி அப்பா என்னைய ஸ்கூலுக்கு அனுப்புப்பா. உங்களையும் அம்மாவையும் நான் சந்தோஷமா வாழ வைக்கிறேன்ப்பா. என்ன ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா. மரியாதையா நான் சொல்றேன், நீ வேலைக்கு போற, தினமும் காசு சம்பாதிச்சு எங்கிட்ட குடுக்கற, நானும் தினமும் குடிக்கிறேன். புரியுதா? நீ என்ன சொன்னபடி கேக்கல. தொடச்சு போடுவேன், தொடச்சு போடுவேன், தொடச்சு போடுவேன். காந்திய கலக்கிறதுக்கு தண்ணில குடிக்க தண்ணி வேணும். குடிக்க தேவராஜ், உன் பொண்டாட்டி மொழியில எங்கடா? அவ தண்ணி எடுக்க போயிருக்கா. நான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். நீ உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு செஞ்ச அக்கிரமத்துக்கு அவங்க அப்ப நான் கேட்க வந்திருக்கிறார். நியாயம்? நீ என்ன 1000 பவுன் கொடுத்த உன் பொண்ண எனக்கு கட்டி கொடுத்த, 2 பவுனை போட்டுட்டு நான் கேட்க வந்துட்ட, இவனுகள் எல்லாம் கூடிட்டு இதுல இந்த பெரிய மனுஷன் வேற. என் பொண்ணு பச்சை குழந்தைய இருக்கும் போது அவ அம்மா இறந்துட்டாங்க. உங்களுக்கு கட்டித்தரக்கு முன்னாடி வரைக்கும் என் பொண்ணு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் நான் பார்த்ததில்ல. ஆனா நீங்க தினந்தோறும் அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நியாயமா? மச்சான், இவங்க கிட்ட என்ன வளவளன்னு பேசிட்டு ரெண்டு தட்டு தட்டினா இவன் கேப்பான். உயிரோடு இருந்தா தான் இவனை கொஞ்சம் ஏற்று பண்ணுவேன். செஞ்சு சொல்லடா. என் பொண்டாட்டியோட அப்பாவை கொலை பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடிட்டேன். எங்க என் மகனும் என்ன மாதிரியே கொலகாரனா இந்த ஊர்ல ஆயிடுவானோன்னு பயந்து என் பொண்டாட்டியும் மகனையும் பல கொடுமைகளை இந்த ஊர் ஜனங்க செய்தாங்க. ஏண்டி உன்னை இந்த ஊருக்குள்ள தண்ணி குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது, அறிவில்ல? போறீக்கில போறி. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லடா, ரத்தம் வருதுமா, வலிக்குதாமா? அண்ணாச்சி மல்லேசாமா கொடுங்க. அண்ணாச்சி அவங்களதான் ஓர விட்டு ஒதுக்கி வச்சிருக்கல. பாப்போ வந்துட்ட காலங்காத்தால எங்க போல பெண்ணாகிறது. அண்ணா டீ கொடுங்க. அண்ணா டீ அடக்கிற டீ இதான் சுட சுட தர.
வாடி வெளிய. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த ஊரை விட்டு போப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இனி இந்த வீட்டை காலி பண்ணாம இருக்கிற. தலைவரே, சும்மா என்ன இவகிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு வீட்டையும் இவளையும் தீ வச்சு கொளுத்திரலாம். இந்த பையனை எவனுக்கு தான் பெத்தாலோ தெரியல. வெடியுள்ள இருக்க மாட்டாரா? என்னப்பா, ரொம்ப பசிக்குதுமா. Thank you.
நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர்ல நல்லா வாழணும். வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ண போன என்ன, கோயம்புத்தூர் சர்ச் பாதா ஜேம்ஸ் ஐயா காப்பாத்தினார். தேவராஜ்ங்கிற மிருகமாக இருந்த என்ன தேவசகாயம்னு ஒரு நல்ல மனுஷனாக மாற்றினார். 20 வருஷம் கழிச்சு என் கடைசி காலத்தில் என் ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய நான் பல கனவுகளோடு பல பல ஆசைகளோடு ஊருக்குள்ளே காலெடுத்து வச்சேன். அப்போ என்ன என்னை அடையாளம் தெரியலையா? நான் தாண்டா உன் மகன் கருப்பையாடா. மக கருப்பு அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மா 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 அடிச்ச மணிக்கு அம்மா நினைக்கிறேன். என் அம்மா என் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு செத்தப்ப நாப்பட்ட வேதனை உனக்கு தெரியுமாடா. என் அம்மா அனாத புலமா எரிச்சாங்களே, அப்ப நாப்பட்ட வேதனை உனக்கு தெரியுமாடா. இந்த ஊருக்குள்ள ஓராடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. நீ காலம் போற தனிமையில் இருந்து கஷ்டப்பட்டு சாகணும்டா. இதுதான் நான் உனக்கு தர தண்டனை. கிழவா தூக்குல செத்து போன பொண்டாட்டிய அரசாங்கம் எடுத்துட்டு போய்
அதான் போனமா எரிச்சிட்டாங்க. என் பையனை இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து கல்லாலையும் கையாலையும் அடிச்சு காட்டுக்குள்ள விரட்டி அடிச்சிட்டாங்கம்மா. காட்டுக்குள்ள போனே பையன் மிருகங்களோடு மிருகமா வளர்ந்து மிருகம் கூட வந்து எந்த ஊர் அவனை குடும்பப்படுத்திச்சோ அதே ஊருக்குள்ள வந்து அந்த ஜனங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாப்பா. பழி வாங்க ஆரம்பிச்சிட்டெல்லாம் எப்பதான் விடுகால கிடைக்குமோ. அந்த ஏசப்பாதான் என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஏசப்பா ஏசப்பா கவலைப்படாதீங்க ஐயா. தப்பு பண்றவங்களையும் பாவம் பண்ற மனுஷங்களையும் அரவணைச்சு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அன்பு காட்டுற தெய்வம் தானேயா நம் ஆண்டவர் இயேசு. உங்க மகனை ஆண்டவர் இயேசு நிச்சயம் மனம் திருத்துவாரு. எல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. நம்புங்க ஐயா நம்புங்க. இல்லம்மா இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இது நல்ல ஊர் இல்லம்மா. ரொம்ப ஆபத்தான ஊர். இதனால் வரைக்கும் யாரை நம்பி வாழ்ந்தையோ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே போயிடுமா, அங்கேயே போயிடு.
ஒருத்தி சாமி பாட்டு பாடிட்டு இருந்தா தடி நீங்க எங்கடா போய் தொலைஞ்சிங்க எல்லாரும் ஒருத்தனீங்கானா? டேய் ஏறுமா மாடுகளா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சாராயத்தை குடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்கடா மேல, டேய் எந்திரிடா மேல, எந்திரிடா. வளவர்த்தி ஊர்ல வந்திருக்கா? எந்திரடா, எந்திரடா. அவளை கோட்டை விட்டு கோட்டையிட விடுறீங்க? போங்கடா, அவளை வெட்டி எரிஞ்சிட்டு வாங்கடா. போங்கடா சீக்கிரம். ஐயா, ஐயா, சாப்பிடுங்க. மனசும் உடம்பும் பட்ட வேதனையெல்லாம் இந்த நிமிஷம் பறந்து போயிடுச்சுமா. அம்மா, என் மகளாயிருந்து செய்யற இந்த பணிவிழக்கெல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேம்மா, மறக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசு நீ செய்யற எல்லா காரியங்களும் வெற்றியடைய என்னைக்கும் துணை இருப்பாருமா. அப்பா, ஆண்டவர் இயேசு பரிசுத்த வேதாகமத்துல சொல்லியிருக்காரு, சிறந்த மனிதநேயத்தோட மனிதரிடம் காட்டும் அன்புல தான் ஆண்டவர் இருக்காருன்னு. அதைத்தான்ப்பா நான் செஞ்சேன். சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Yeah.
சாகடிக்க போனவங்க இவனுங்களை யாராச்சும் சாகடிச்சிட்டானுங்களா? இவனுங்களை நம்பி நீ ஒரு பிரயோஜனம் இல்லை. அடி பசங்க திங்கறது குடிக்கிறது மட்டும்தான் லாயக்கு. உன்னை வெட்டாம விட மாட்டேன். நீ சக்தி சாமி எல்லாமே நான் தாட்டு வாடி வெளிய உன்னை கண்ணம் வெட்டாம விட மாட்டேன். நீ வாடி வெளிய வாடி வெளிய உன்னை வெட்டாம விட மாட்டேன். நீ சின்ன பையன் ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாமா? ஓ மை காட், வாங்க நானும் வரேன். சரிம்மா வாமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்! ஐயோ கண்ணா ராசா, ஐயோ என்ன பாரு, ஐயோ என் பிள்ளைய காப்பாத்த யாரும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்!
அம்மா 15 வருஷமா தவமா தவம் இருந்து பெத்த புள்ள இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாடு. அம்மா அம்மா நீ யாரோ எவரோ என் புள்ள இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாடு. அவனை காப்பாத்துமா, அவனை காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பையன் ஆண்டவர் இயேசுவின் மகிமையால நிச்சயமா பிழைப்பான். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவரே, உமது மகிமையால் இந்த மகனை பிழைத்து எழச் செய்யும். எல்லா சக்தியும் நமக்கு மேல இருக்கிற ஆண்டவர் இயேசுவோட மகிமையால தான் உங்க பையன் பொழைச்சான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதை தான்மா நான் செஞ்சேன். God bless you my dear child. தாத்தா வாமா கண்ணு வா. ஏசப்பா வாமா வா. ருசி இங்க வாமா, உட்காருமா. இந்த பொண்ணு பேரு வடிவு. என் தேவைகள் எல்லாத்தையும் இவதா செய்துட்டு வர்றா. இந்த பொண்ணா ஏற்கனவே பாத்திருக்கேனே. ஏற்கனவே பாத்திருக்கியா? எங்க? இந்த சுட்டி பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு வழி சொன்னா. உட்கார். God bless you my dear. அக்கா இப்ப என்னக்கா சொன்னீங்க? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு அர்த்தம். இங்க கருப்பன் ஒருத்தன் இருக்கான், அவன்தான் அவனையே கடவுள் கடலுன்னு சொல்லிட்டு தெரியுறான். பாத்தியா அம்மா, இந்த ஊரோட நிலைமைய ஆண்டவர் பத்தியும் தெரியாது, அடிப்படை படிப்பறிவும் கிடையாது. என்ன பாவம் செய்தாங்களோ. கவலைப்படாதீங்கப்பா, இந்த குறைய போக்குதானே இயேசு என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இனிமே இந்த ஊருக்கு நல்லதே நடக்கும். ஆண்டவர் இயேசுதான் இந்த உலகத்தையே படைச்சாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் மேல சக்தி உடையவர். அவர்கிட்ட நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பாருமா. ஓ அப்படியா? ரவுடி கருப்பனை இயேசுநாதர் தரத்துவாராக்கா? நிச்சயமா. மனமுருகி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சா நீ உள்ளத்துல ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாவப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து ஒரு நல்ல மனுஷனா ஆண்டவர் இயேசு அவனை மாத்திருவாருமா. வடிவு, இனிமேல் நீ நல்லா படிக்கணும். ஒவ்வொரு நாளும் தவறாம ஆண்டவரை வணங்கணும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணு பசங்களையும் கூட்டிட்டு வா. உங்களுக்கு படிப்பும் ஆண்டவர் பத்தியும் நான் சொல்லித்தரேன், சரியா? ஓ கண்டிப்பா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்க்கா. வரேன் தாத்தா, வரேன்க்கா. நம்ம ஊருக்கு ஒரு அக்கா வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க சாமி கும்பிட வர சொன்னாங்க, வரீங்களா?
வரேம்மா. அக்கா, வெளியூர்ல இருந்து ஒரு அக்கா வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க சாமி கும்பிட வர சொன்னாங்க. வாங்க. வரேன். தாத்தா பாட்டி, வெளியூர்ல இருந்து ஒரு அக்கா வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க சாமி கும்பிட எல்லாத்தையும் வர சொன்னாங்க. வாரீங்களா? வாய மூடு, இல்ல நாக்கு அறுத்தே போடுவேன். ஆமா, அது என்ன வீட்டுக்கு வீட்டு ஏதோ சொல்லிட்டு வரிய, என்ன விஷயம்? ராத்திரி பாட்டு பாடினாக்கா இயேசு சாமிய கும்பிட கூப்பிட்டாங்க, அதனாலதான் நான் எல்லாரும் வீட்லயும் கூப்பிட போனேன். நாங்க எல்லாரும் சாமி கும்பிட போறோம். கருப்பியாதா, சாமி ஆண்டவன் எல்லாம் அப்புறம் கும்பிடணும். எவ்வளவு ஒருத்தி வந்துட்டாலும் சொல்லி நீ வீடுபடா போய் சொல்லிட்டு நீங்க பா, மீறி போன ஒண்ணு கூட ஒண்ண போ. பாம்பு கடிச்சிச்சுடா, பாம்பு கடிச்சிச்சு. ஐயோ, அதனால என் பொண்ண டவுன் ஆஸ்பத்திரி கூட்டு போறடா. டேய் பைத்தியமாட, உனக்கு தலைவரை பத்தி தெரியாதா? ஊருக்கு நமக்கு ஒரே சட்டம் தாண்டா. எனக்கு என் மக உசுதான் முக்கியம், எனக்கு வேற எதை பத்தி கேட்கற அவசியம் இல்லடா. தலைவரா போகலாம். ஐயோ ஐயோ, என் பிள்ளை என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. ஊருக்கு நீங்க தான் தெய்வ மாதிரி வந்திருக்கிறீங்க அம்மா. ஐயோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் என்று சொன்னவரே இந்த சிறு பெண்ணை உமது அருளால் குணமாக்கும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசுவின் மகிமையால தான் உங்க பொண்ணு குணமானாங்க. எப்பப்போ ஆபத்து வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் இயேசு வணங்கினா உங்க அபாய குரலை கேட்டு இப்பவே வந்து உதவி செய்வார்மா. நான் வரேம்மா, போயிட்டு வரேன். இந்த தடியினோட சேர்ந்து சுத்தறையே, அந்த அம்மா இல்லனா நம்ம பொண்ணு எப்படி பொழைச்சிருப்பா?
இனியாவது புத்தியா இரு. வாடா அவளை வெட்டலாம். நான் வரலடா, நான் வரல. அவங்க என் பொண்ணை காப்பாத்தின தெய்வம்டா, தெய்வம். கிராமத்துக்கு தெய்வமா வந்திருக்குதா, அதனால அவள ஒண்ணு பண்ண வேணாடா, கேட்டு பாக்கல சொல்லலடா, வாங்கடா போலாம். என்னடா பண்ணிட்டு தலைவா, அவளை கொன்னுட்டோம். காட்டுக்கு போய் நான் தாண்டா, என்ன மாதிரி நடந்து வாங்கடா. தலைவா, புலி புள்ள திங்காதும்பாங்க, ஆனா நீங்க போய் என்னடா சொன்ன தலைவா, உங்க மண்டையெல்லாம் அவளைன்னு சொல்றா தலைவா. எப்பவுமே பெருமையா பேசிக்கிட்டே இருக்காளா? பெருமை மாட்டுக்கு பெருமை கேக்குதாமா, பெருமை. டேய் என்னடா உளற தலைவா, உன் அருமை பெருமையெல்லாம் பேசுன தலைவா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாராயத்தை குடிக்க வேணாண்டா, சாராயத்திலே குளிக்கடா. ஆண்டவர் இயேசு கிட்ட வந்து ஜெபிச்சா உங்க எல்லா வியாதியும் இயேசு சுகப்படுத்திடுமா? குணப்படுத்த முடியாத ஒரு பெரிய வியாதிங்கம்மா. காலகாலமா எங்க ஊர்ல எந்த ஒரு நோய் வந்தாலும் வேதனைப்பட்டு துடி துடிச்சு தாமா சாகணும், இது எங்க விதி அம்மா. அம்மா தயவு செஞ்சு அந்த வியாதி பொண்ண பாக்க உள்ள போகாதீங்க அம்மா. இல்ல இல்ல, அந்த பொண்ண நிச்சயம் பார்த்தாகணும், அவளை ஆண்டவர் அருளால நிச்சயம் குணப்படுத்துவேன். நம்மளை மீறி உள்ள போறாங்க, என்ன ஆக போறாங்களோ. நமக்கு எதுக்குடா வம்பு, வாடா போலாம். மை காட், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே
வியாதியால் துன்பப்படும் இந்த மகளுக்கு விடுதலை தாரும். வணக்கம். நீ தெய்வ சக்தி பொருந்திய பொண்ணுமா, இந்த ஊருக்கே நீதாமா சாமி. இல்ல இல்ல, நான் சாமி இல்ல, நானும் உங்களை போல ஒருத்தி. பாம்பு கடிச்ச பொண்ணையும் தண்ணியில விழுந்த பையனையும் யாரால குணப்படுத்த முடியாத பெரிய வியாதி பிடிச்ச இந்த பொண்ணையும் நீதாமா காப்பாத்தின, அதனால நீதான் இந்த ஊருக்கு தெய்வம். ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா நல்ல காரியமும் ஆண்டவர் இயேசு கிருபையில நடக்குது. அவர்கிட்ட உங்க பிரச்சனைய சொன்னா எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாருமா. நான் அதைத்தான் இங்க செஞ்சேன். இனிமே நீங்க இயேசுவிய வணங்குவீங்களா? இனிமே நாங்க இயேசுவியே கும்பிடுறோம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. பல வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு உங்களையும் இதே போல சந்தோஷமா இருக்க நீதானப்பா ஆசீர்வதிக்கணும். இது என்ன புஸ்தகமா? இது இது இயேசுவின் வார்த்தைகள் அடங்கிய புனித நூல். அம்மா, எங்களுக்கு படிக்கவே தெரியுமா? இந்த புனித நூலை உங்க கையில ஏந்தி இயேசுவை நினைச்சு மனமுருகி ஜெபம் பண்ணுங்க. எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வீடு தேடி வரும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாரும் உட்காருங்க. ஏ அக்கா, என்ன சொல்லி தரப்பாங்களா? எல்லாம் உட்காரு, உட்காருங்கடா. ஆமா ஆமா, உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்றபடி எல்லாம் சரிங்களா? சரிங்கக்கா. என்ன இனிமே அக்கான்னு கூப்பிடாதீங்க, சிஸ்டர்னு கூப்பிடுங்க, சரியா? சரி சிஸ்டர். இப்போ நான் சொன்னபடியே எல்லாரும் ஊருக்குள்ள போய் சொல்றீங்களா? எங்க வாழ்க்கைய காட்டுமராண்டித்தனமாக்கி என்ன குடிகாரனாக்கி எங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானே, அந்த கருப்பையனை கொல்ல விட மாட்டோம். பொறுங்க பொறுங்க, அந்த பாவத்தை நீங்க செய்ய வேண்டாம். இந்த மண்ணுல பிறப்பும் இறப்பும் ஆண்டவர் தான் முடிவு செய்யணும், செய்வார். இப்பதான் உங்க வாழ்க்கை முறை மாறி இருக்கு, திரும்ப மிருக குணத்துக்கு போகாதீங்க. இல்லம்மா, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் புதிய திருப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொன்னபடி எங்க எல்லார் வீட்லயும் இயேசுவோட புனித நூலை வச்சு ஜெபிச்சோம். இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷமும் மன நிம்மதியும் அந்த புனித நூலை படிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சதுமா. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசுவ நாங்க மறக்க மாட்டோமா? ஆமா, கொஞ்சம் பொறுமையா சொல்றது, கொஞ்சம் கேளுங்க. இல்லம்மா, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இருக்காதுமா? அவனை கொன்னாத்த எங்களுக்கு நிம்மதி. ஆமா, சட்டவிரோத செயலை செய்யற கருப்பனையும் அவனோட கூட்டாளியும் ஆண்டவர் இயேசு பாவமன்னிப்பு கொடுத்து திருத்துவார். இந்த ஊரு சுபிக்ஷமா வாழ வழி இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம கூட்டு பிரார்த்தனை செஞ்சாகணும். நாம செய்யற ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனைக்கும் நாம கேட்டபடியே பலனை ஆண்டவர் தருவார். நாம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்யலாமா?
என்னடா பண்றீங்க? அவ இன்னும் ஊருக்குள்ள உயிரோட தான் இருக்காளமா? அவளை நீங்க முடிக்காட்டி உங்க கதையை நான் முடிச்சிருவேன்டா. தலைவா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தலைவா. எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க தலைவா. ஊர் மக்கள் எல்லாம் தெய்வமா கும்பிடுறாங்க தலைவா. அவளை கொல்ல வேண்டாம் தலைவா. என் மனச நீ தொட்டுட்டடா. உனக்கு நான் ஏதாவது பரிசு தர வேணா? உனக்கு என்னடா பரிசு வேணும் சொல்லுடா சொல்லுடா. நீ கேக்குற பரிசு நான் தரேன்டா உனக்கு. கேளுடா டேய் கேளுடா. டேய் முட்டை, நம்ம தலைவிட்ட நாம ஏதா கேட்டிருந்தா பரிசா கொடுத்துப்பாளடா. டேய் பரிசாடா கேக்குற? அந்த கருமண்டத்தல என்ன செய்ய போறான்னு பொறுத்து இருந்து பாரு. நான் உனக்கு பரிசு கொடுக்கறேன்னு சொன்னதுனால உனக்கு எவ்வளவு சந்தோஷம். பொண்ணோட சேர்ந்து நல்லவனா வாழ்ந்துடலாம். அதான் எனக்கு நல்லது. கதையை முடிக்காம விட மாட்டேன். இந்த ஊரை அழிக்க போறேன்டா.
யாருமே பாவத்தோட பிறக்கிறது இல்ல, காலமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தர் வாழ்க்கை பாதையே மாத்துது. எவன் ஒருவன் தான் செஞ்ச பாவத்துக்கு மனமுருகி பாவ மன்னிப்பு கேட்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் இயேசுவோட பரிபூர்ண அருள் கிடைக்கப்படும். இந்த ஊர்ல நடந்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் காரணம் ஆண்டவர் இயேசுதான். வாங்க ஆண்டவர் இயேசுவை ஜெபிக்க போலாம். சரிமா, இனிமேல் ஆண்டவர் இயேசுவை நான் காலம் பூரா கும்பிடுவேன்மா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன்.
மலைக்காட்டு கிராமம் ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் பாது. இந்த ஊருக்கு ராஜா கடவுள் சக்தி எல்லாமே நான் தான். ஆண்டவர் இயேசு கிட்ட வந்து ஜெபிச்சா உங்க எல்லா வியாதியும் இயேசு சுகப்படுத்தி. ஆண்டவர் சொல்லிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நாம் பிறந்திருக்கேன் நாம் வளர்ந்திருக்கேன் நாம் பிறந்திருக்கேன் நாம் சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேட்குதம்மா. ஏச நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன் ஏச நம்பித்தான் நாம் கேட்குதம்மா. ஏச நம்பித்தான்
சொன்ன சொல்லு காதோரமாய் இப்ப வந்து வந்து கேட்குதம்மா, இப்ப வந்து வந்து கேட்குதம்மா, இப்ப வந்து வந்து கேட்குதம்மா.
Yesu Visaranam, Raja Saranam, Yesu Visaranam, Raja Saranam.